Hi guys, welcome to my channel. In this video, we will பால் முறுக்கு எப்படி செய்யறன்னு சொல்லி தான் நான் காட்ட போறேன். இது வந்து ஃப்ரெஷா புடிச்சிருக்காங்க, மெஷின் இல்லங்க இருக்கு, மெஷின் இல்ல பட்டி வெச்சிருக்காங்க. அப்ப அதுல புடிச்சி வந்த பால் நல்ல டேஸ்டா இருக்கும், நல்ல திக்காவும் இருக்கும். இந்த பால் இதல சுட்டா முறுக்கு நல்ல இன்னும் டேஸ்டா இருக்கும். நான் இப்ப இதுக்கு அரிசி மாவு வந்து 2 கப் எடுக்கறேன். நான் இடியப்ப மாவுல தான் சுட போறேன். And then the mother, Nangaliki Murukuk, Nella Padamaricum, Pedaki, Kathakarandi, Upu Puran, then Pala Mandu, Suda Chudata, Nan, Mavukla, Bittu, Kulaka Poran, Nari Angalakatava illa, easy and a moon porkal than Angalatava, Pal, Upu, Ma, Matade, Parikaratuka, Enna. இப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா பால் வந்து நல்ல சூடா இருக்கணும். சூட்டோட தான் இடியப்பமா குளைக்கிற பதத்துக்கு குளச்சி எடுத்தா சரி. உங்களுக்கு எனக்கு என்ன மற்ற மாவை விட இந்த இடியப்பமா தான் எனக்கு நல்ல பதமா வந்தது. மற்ற நார்மல் அரிசி மாவுல நான் சுட்டு பார்த்தனா எனக்கு அது நல்லா வர இல்ல. அதனால தான் நான் இந்த மாவை சொன்ன எடுக்கிறேன். நீங்க நார்மல் மாவு அதுல தான் சுட போறீங்கன்னு சொன்னா அந்த மாவை இங்க கடை இல்லாதும் வெளிநாடுகள்ல இருக்கிறார்கள். இப்ப ஆசியா மார்க்கெட்ல அப்படி வாங்கினீங்கன்னு சொன்னா அதை கொஞ்சம் வறுத்துட்டு அதுல முறுக்கு சுடுறது கொஞ்சம் நல்ல மாதிரி இருக்கும். அல்லது நீங்க அவ்வளவு வேலை எடுக்க தேவையில்ல, இப்படி இடியப்பமா இல்ல சுட்டாலே நல்லா வரும். இடியப்ப பதத்துக்கு நாங்க குளச்சி எடுத்துட்டோம். இப்போ நான் இடியப்ப முறுக்கு தட்டுக்கு முறுக்கு சில்லுக்கும் உரலுக்கும் நான் எண்ணெய் பூசுறேன். எண்ணெய் பூசணும் நல்லா, அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புளியறதுக்கு. மா வந்து கொஞ்சம் ஒட்டாம பிடிக்காம கொஞ்சம் வரும். இப்போ நான் தட்டுக்கு எல்லாத்துக்கும் எண்ணெய் பூசிட்டேன். இப்போ நாங்கள் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு புளிஞ்சு முறுக்கு சுத்தி எடுக்கிறது தான். நான் எனக்கு இந்த முறுக்கு வந்து சின்ன சின்ன சுத்தி எடுக்கிறது எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பெருசா நல்ல லைன் வச்சு சுத்த போறீங்கன்றாலும் பிரச்சனை இல்லை. ஆனா கொஞ்சம் பொரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நான் ஒரு சுத்து தான் சுத்துறேன். இதே மாதிரி சின்ன சின்னனா நான் இந்த மார்க்கெட்டில் வாங்குற பாலில் நாங்கள் மா குழச்சம் பண்ணி சொன்னால் இப்படி நாங்கள் முறுக்கு சுற்றி கொண்டிருக்கக்குள்ளேயே அங்கே குழச்சி வச்ச மா வந்து காஞ்சி போயிடும். அப்படி தான் இருக்கிறது பழமையாக. ஆனால் எனக்கு இப்போ இந்த நாங்கள் இப்போ பட்டியில் போய் பால் பிடிச்சிட்டு வந்து அந்த பாலில் சுடைக்குள்ள எனக்கு முறுக்கு சுட்டு முடியும் வரைக்கும் மா வந்து காயாமல் நல்லா அப்படி ஈரமாவே நல்லாவே இருக்கும். சுட்டு முடியும் வரைக்கும் குழைக்கக்குள்ள எப்படி இருந்துச்சோ அப்படியே கடைசி முடியும் வரைக்கும் இருக்கும். அந்த நான் இந்த மாவுக்கு எண்ணெய் விடவே இல்லை. ஆனால் மா வந்து குழைச்ச பிறகு எண்ணெய் தன்மையாக இருக்குது. அந்த பாலில் இருக்கிற நெய் வந்து மாவோட சேர்ந்து நல்லா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும் இந்த முறுக்கு. இப்போ நான் மற்ற தட்டில் மாற்றிட்டு திரும்ப நீங்கள் மாப்பிள்ளைக்குள்ள திரும்பவும் எண்ணெய் தடவிக்கொள்ளுங்க தட்டுக்கு. அப்போ தான் எங்களுக்கு ஒட்டாமல் எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் ஒட்டிச்சுதான்னு சொன்னால் முறுக்கு இந்த நாங்கள் புளிஞ்ச முறுக்கு சுற்றின முறுக்கு உடைஞ்சு வரும். அதனால் இது பால் முறுக்கு தானே, கொஞ்சம் நாங்கள் செய்கிறத கொஞ்சம் நல்லா செய்துட்டோம்னா எந்த கஷ்டமும் இல்லை, ஈஸியாக சுட்டுடலாம். எனக்கு ஆரம்பத்துல எல்லாம் சுட தெரியாது முறுக்கு. கொஞ்சம் எல்லாத்தையும் கேட்டு 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 பிறகு நானும் ஒரு 2-3 தடவை பிள்ளையா வந்து வந்து இப்ப எனக்கு நல்ல வடிவா வரும் முறுக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் சொல்ற சரி இல்லை வடிவா வருமான்னு பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் தான் சொல்ற முறுக்கு. இப்போ நான் இவ்வளவு முறுக்கு இப்போ இதில் சுடுற முறுக்கு 2 நாளைக்கும் இருக்காது. இந்த மகன் முடிச்சிட்டு வேறு முறுக்க அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. இப்போ நான் வந்து நான் ஒரு சுத்து தான் சுத்தினா நீங்கள் இந்த இப்போ காட்டுற பாருங்க. இதே மாதிரி நிறைய சுத்தும் சுத்தலாம். ஆனால் இப்படி சுத்தினா இந்த முறுக்கு வந்து எங்களுக்கு பொறி போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்.
எண்ணெய் காஞ்சிட்டது. நாங்கள் இப்போ சுற்றின முறுக்கெல்லாம் அதில் போட்டு பொறிச்செடுப்போம். இந்த முறுக்கு பொறிக்கக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னென்னு சொன்னால் டக்குண்டு அடி பிடிச்சிடும். மற்றது நாங்கள் போட்ட உடனே வந்து கரண்டி போடக்கூடாது, ஏன்னா முறுக்கு உடைய பார்க்கும். மற்ற கடைசி நேரத்துலேயும் இன்னும் கொஞ்சம் பொரியட்டு மட்டும் விடக்கூடாது, அந்த சூட்டுலேயே அது டக்குண்டு கருகி போயிடும். கவனமாக பொறிச்செடுக்கிறது தான் எங்களுக்கு முக்கியமான வேலையாக இருக்கு. இப்போ பாருங்க, நான் பிரட்டைக்குள்ளேயே கொஞ்ச நேரத்திலே அடி பிடிச்சிட்டுது. இப்போ கலரெல்லாம் மாறி வந்துட்டது. மற்ற சின்ன முறுக்கெல்லாம் நல்லா கலர் மாறி வந்துட்டது. இப்போ பாருங்க, பெரிய முறுக்கு அந்த நாலு சுற்றி சுற்றினது, அவர் கொஞ்சம் பொரியறது கொஞ்சம் டைம் எடுக்குது. இறக்கைக்குள்ள இது கொஞ்சம் நிறம் கூடி போச்சுது, ஆனால் இதை விட கொஞ்சம் முன்னுக்கு இறக்கியிருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் இதுவும் பிரச்சனை இல்லை பதம். அதான் நான் கெதியில் அடி அடிப்பிடி இந்த கறி போயிடும் பண்ணதுக்காக நான் அடுப்பை விட்டு சட்டியை தூக்கிட்டேன். இப்போ நாங்கள் இதே மாதிரி எல்லாம் சுற்றி சுற்றி போட்டு பொறிச்சு எடுக்கிறது தான். இப்போ பாருங்கள், இது வந்து நல்ல பாதம், பார்க்குறதுக்கும் நல்ல கலராக அழகாக இருக்குது. முன்னுக்கு எடுத்தது கொஞ்சம் நிறம் கூடி போச்சுது. இப்படி சின்னதாக செய்கிறது பார்க்குறதுக்கு நல்ல வடிவாக இருக்குது. நீங்கள் இந்த முறுக்குக்கு சீனிப்பாக காய்ச்சி கூட ஊற்றி கொள்ளலாம். நான் இந்த சின்னாக சாப்பிட்றதானே சீனி கூட சாப்பிடக்கூடாதுக்காக நான் சீனிப்பாக காய்ச்சி ஊற்றையில. உங்களுக்கு சீனிப்பாக காய்ச்சி ஊற்றி காட்டணுமென்று சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சீனிப்பாக காய்ச்சி ஊற்றி காட்டுறேன். இப்போ முறுக்கெல்லாம் பாருங்கள், வெளியே பொறிச்சு எடுத்தாச்சு. நல்லா கலராக இருக்குது, டேஸ்டாகவும் இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். உங்களோட வீட்டில் பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை. எங்களோட அம்மா சுடைக்குள்ள பெரிய கஷ்டமான வேலை மாதிரி தான் எனக்கு அப்போ சின்னதில் தெரிஞ்சது. இப்போ எனக்கு செய்கிறது ஈஸியான வேலை மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பெரிய ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வீடியோ போடுறதுக்கு இருக்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.